விஜய் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் தான் ராஜா ராணி சீசன் 2. திருமணத்திற்கு பிறகு பெண்கள் தமது கனவுகளை நிறைவேற்ற எப்படி போராடுகின்றார்கள் என்பதையே இந்த சீரியல் எடுத்துக்காட்டுகின்றது. இதனால் இந்த சீரியலுக்கேற்ற தனி ரசிகர் பட்டாளமும் உள்ளது. மேலும் இந்த சீரியலில் கதாநாயகனாக சித்து நடித்து வருகின்றார். அதே போல ஆரம்பத்தில் கதாநாயகியாக ஆலியா மானசா நடித்து வந்தார். இருப்பினும் குழந்தை பிறந்த காரணத்தினால் இந்த சீரியலில் இருந்து விலகினார். இதனையடுத்து சந்தியாவாக ரியா என்பவர் நடித்து வருகிறார். மாடலிங் துறையைச் சேர்ந்த இவர் ராஜா ராணி சீரியல் மூலமே முதலில் சின்னத்திரையில் கால் பதித்தார். ஆரம்பத்தில் இவருடைய நடிப்பை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் காலப்போக்கில் சந்தியாவாக ஏற்றுக்கொண்டனர். அதோடு சந்தியா தற்பொழுது பல தடைகளை தாண்டி போலீஸாகவும் பதவியேற்றுவிட்டார். இப்படியான ஒரு நிலையில் தற்போது ரியா இனிமேல் ராஜாராணி சீரியலில் சந்தியாவாக நடிக்கப் போவதில்லை என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஏன் சீரியலில் இருந்து விலகினார் என்பது தெரியவில்லை. இருப்பினும் ஒரு வருட காலமாக தனக்கு ஆதரவு தந்த மக்களுக்கு ரொம்ப நன்றி என்றும் அதில் தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்து சந்தியாவாக யார் நடிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கின்றனர். எனக்கு ராஜாராணி நான் வந்து லைக் 1 இயர் ஆகிடுச்சு. ஐ மீன் 1 இயர் ஆக போகுது. ஸோ இந்த 1 இயரில் நான் ஒரு லைவ் வீடியோ போனதில்லை அண்ட் பெருசாக ராஜாராணி பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டதில்லை. பட் இப்போது போடுறேன். ஏன்னா பிகாஸ் ஐம் நோ மோர் என் டூ ராஜாராணி 2. சந்தியாவா நான் இல்லை, இனிமேல் வேற ஒருத்தவங்க பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ மோர் ரியா என் ராஜாராணி 2 அஸ் சந்தியா, சரிங்களா? அண்ட் எஸ், நான் இது வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த 1 இயரில் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப அதிகம், ரொம்பவும் ரொம்ப ரொம்ப அதிகம். பார்க்குறவங்கள சந்தியா 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 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ், இனிமேல் நீங்கள் ஒரு புது சந்தியாவை பார்ப்பீங்க அண்ட் சப்போர்ட் ஹர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த மாதிரி நியூஸை கன்யூஸாக கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.